எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் முக்கியமா பிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல இன்னைக்கு நம்ம மேன் வர்சஸ் பி உடைய சீசன் ஒன் எபிசோடு செவன் எயிட் நைன தான் பார்க்க போறோம் இதோட மொத்தமா இந்த சீரீஸே முடியுது யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிக்கோங்க ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எனக்கு வேணும் போன எபிசோட்ல என்ன ஆச்சு வீட்டுக்குள்ள திருடங்க இருக்கிறதே தெரியாம இந்த ட்ரிவர் வீட லாக் பண்ணிடுறாரு திருடங்களும் லைப்ரரியில மாட்டிக்கிறாங்க நைட்டு ஃபுல்லா திருடங்க அங்கேயே இருக்காங்க அடுத்த நாள் ஆகி ஒரு அன்லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க மெதுவா வெளியே வர ட்ரை பண்றாங்க ஆனா அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது திருடங்க திரும்பவும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க டிரைவரும் வெளியே வந்து யாருன்னு பார்த்தா அது போலீஸ் தான் சார் கொஞ்சம் பக்கத்துல ஒரு மர்மமான கார் நின்னுகிட்டு இருந்தது அங்க இருந்து மூணு திருடங்க உங்க வீட்டு சைடு போன மாதிரி நாங்க ட்ராக் பண்ணி வந்திருக்கோம் சார் யாரையாவது நீங்க பாத்தீங்களான்னு கேட்கும் இவரும் பார்க்கலன்னு சொல்றாரு அப்பதான் லைப்ரரிக்குள்ள இருந்த திருடங்க டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க இத போலீஸும் டிரைவரும் பாக்குறாங்க ஷாக் ஆகுறாங்க அப்படியே அவங்களை லாக் பண்ணி நிறைய ஜீப் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது இங்க டிரைவர் கிட்ட கேள்விகளை கேக்குறாங்க சார் இந்த மூணு பேரையும் நீங்க முன்னாடியே பாத்துக்கிங்களா இல்லை மேடம் நான் இது வரைக்கும் பார்த்ததே பார்த்ததே இல்ல அவங்கள எட்டு மணி நேரமா இதே வீட்டுல தான் அவங்க இருக்காங்க பார்க்கவே இல்லையா நீங்க உண்மையா நான் பார்க்கவே இல்லைன்னு எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றாரு சார் கடுப்புல அந்த ஆபிசர் அம்மாவும் அங்க இருந்து போயிடுது இவரும் டோரை க்ளோஸ் பண்ணி உள்ள திருடங்க வந்தாங்களே அவங்களோட பூட்ஸ் கரெல்லாம் இருக்கு அதை சில கெமிக்கல் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்க அந்த தேனி சுதந்திரமா பறந்துகிட்டு இருக்கு கடுப்புல இருக்காரு அவதான் அந்த டிரைவரும் கையில வச்சிருக்கிற அந்த ஸ்ப்ரேவை திருப்பி பார்க்கும் பொழுது அனிமல்ஸ் கிட்ட இருந்து இதை கொஞ்சம் தள்ளியே வைங்கன்னு போட்டுருக்கு அப்படின்னா அந்த ஸ்ப்ரேவை வச்சு அடிச்சா அனிமல் காலி ஆயிடும் ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்ப்ரேவை எடுத்து அதை வச்சு ஒரு டிவைஸை அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு ட்ரிவருடைய பிளான் என்னன்னா ஒரு கபோர்டுக்குள்ள பீனட் பட்டர் தடவுனா பிரெட்ட வச்சுட்டு அத அந்த தேனி முயக்க வரும் பொழுது டக்குனு அந்த கபோர்டை க்ளோஸ் பண்ணி இவரு செஞ்சு வச்சிருக்கிற டிவைஸ் அதாவது ஒரு நாலஞ்சு ஸ்ப்ரேவை ஒரே அழுத்தல மொத்தமா ரிலீஸ் பண்ற மாதிரி அப்படி ரிலீஸ் ஆகுற கேஸ் ஒரு டியூப் வழியா கொண்டு வந்து அந்த கபோர்டுக்குள்ள அனுப்புற மாதிரி செட் பண்றாரு சோ எல்லாமே பிளான் பண்ண மாதிரி நடக்குது பீனட் பட்டரை பிரெட்ல தடவி கபோர்ட்ல வச்சுட்டு அந்த கத்திய ஒரு இடத்துல வைக்கிறாரு போன தடவை அந்த கப் கேக் வந்து சாப்பிட ட்ரை பண்ணி அலர்ஜி ஆயிடுச்சுல இந்த தடவை அது நடக்காதுன்னு அத அழகா க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு அப்புறம் அந்த தேனி வரும்னு ஓரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த கேப்ல அந்த கப் கேக் இருக்குல்ல அதை அந்த கபோர்டுக்கு கீழே போயிடுது இந்த ட்ரிவர் பார்க்கவே இல்லை அந்த தேனி அழகா மெதுவா போயிட்டு அந்த பிரெட் மேல உட்காருது உடனே இவரு கபோர்டோ க்ளோஸ் பண்றாரு ஸோ கபோர்டுக்குள்ள என்ன இருக்கு கப் கேக்கும் அந்த தேனியும் இருக்கு ஆனா இவரு தேனி மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சு அவரோட டிவைஸை எடுத்து ஆன் பண்ணி அந்த ஸ்ப்ரே எல்லாத்தையுமே கபோர்டுக்குள்ள அனுப்புறாரு மொத்த ஸ்ப்ரேவும் காலி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மெதுவா கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த தேனி மல்லாக படுத்துக்கிட்டு காலி அது எப்படியும் நம்ம சாதிச்சு

எடுத்து காரில் சொருவிக்கிட்டு அந்த தேனியும் கரெக்டாக காரில் ஒரு இடத்துல உட்காருது டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணிடுறாரு ஸோ தேனி மாட்டிக்குது ஃபஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கப் கேக்கை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பண்ணிட்டு இப்போ கப் கேக் நல்லா திரும்ப வீட்டுக்கே வந்துடுறாங்க அழகா கப் கேக்கை படுக்க வச்சுட்டு தேனியே நீ காலினா அதை பிடிக்கலான்னு ஒரு புனலை எடுத்துகிட்டு வர்றாரு அதை யூஸ் பண்ணி அழகாக பிடிக்கலான்னு பார்த்தா உள்ள தேனியை காணும் ஏன்னா அது காருக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ்குள்ளே இருக்கு அந்த இரும்பு எடுத்துக்கிட்டு தேனியுடைய சவுண்டு எங்கெங்கே கேட்குதோ அந்த பார்ட்ஸ் எல்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறாரு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரை உடைச்சி எடுக்கிறாரு அந்த பொனல அவரோட காதுல வச்சுக்கிட்டு தேனியோட சவுண்ட் எங்க இருக்குன்னு பார்த்து ரேசர் பிளேடு கொண்டு வந்து காரோட ஒரு பார்ட்டிய அறுத்து எடுத்துடுறாரு அந்த வழியா தேனி எஸ் ஆயிடுது இவரும் அதை அடிக்க ட்ரை பண்றாரு முடியல அப்புறம் தான் இவர் இந்த காரை என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஓரமாக உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாரு அந்த தேனியை அப்படியே பறந்து வந்து அவரோட காலில் உட்காருது இவரும் இதான் டைம்னு கையில் இருக்கிற கம்பி எடுத்து ஒரு போடு போடுறாரு அது நகர்ந்து போய்டுது அவரோட முட்டிலேயே அடிபட்டு வழியில துடிச்சுகிட்டே அவரோட ரூமுக்கும் போறாரு தலையில கையை வச்சுக்கிட்டு இந்த வீட்ல இருக்கிறவங்க ரொம்ப காஸ்ட்லியான பொரு செல்ல

பாவம் வந்து சரி அது இருக்கட்டும் அப்படின்னு மெதுவா நடந்து போறாரு வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு கராஜ்ல இருந்து தேன் கூட அவரு கண்டுபிடிக்கிறாரு சோ இதுக்கப்புறம் அந்த தேனி அதுல வாழும்ல சோ இப்படி ட்ரிவர் நல்லதெல்லாம் பண்ணிட்டு அந்த தேன் கூடுக்கு அடியிலேயே ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒண்ணு தவிர்க்கிறாரு அதுல இருந்து ஒயர் வருது என்னடான்னு பார்த்தா பயபுள்ள பாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த தேனி மேல அவருக்கு பாவமோ பாசமோ வரல வீட கட்டி அதுக்குள்ள அதை போக வச்சு மொத்தமா வெடிச்சு சிதற வைக்கலாம்னு பிளான் பண்றாரு சோ அதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்க பீனட் பட்டர்லாம் எல்லாம் வைக்கிறாரு அந்த இடத்து அந்த தேனியும் வருது உடனே ஒரு பாம் ஆக்டிவேட் பண்ணி அது வெடிச்சும் செதறது அப்படியே மேல பறகுது அந்த கூட அந்த இம்பாக்ட் கராஜிலயும் ஆகி டோர் ஓபன் ஆகி உள்ள ஆல்ரெடி டேமேஜ்ல இருக்குல கார் அந்த கார் அப்படியே வெளியே வந்துகிட்டு இருக்கு அதோட ட்ரிவரும் கையில பயணக்குள்ள வச்சுக்கிட்டு மேல பறந்துகிட்டு இருக்கிற அந்த தேன் கூட பாக்குறாரு அதுக்குள்ள இருந்து அந்த தேனி அழகா உயிர் தப்பிச்சு வீட்டுக்குள்ள போகுது இதை பார்த்து இவரு கடுப்பாகிறாரு இந்த நேரம் பார்த்து கப் கேக் வெளியே வர மேல பறந்து போய் கீழே விழ போற அந்த தேன் கூடு நேரம் கப் கேக் மேலயே விழுது நல்லவேளை கப் கேக் எதுவும் ஆகல ஆனா அது உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு இந்த ட்ரிவரும் சும்மா விடக்கூடாதுன்னு garaageல இருந்து அந்த தோட்டக்காரர் யூஸ் பண்றார்ல फ्लेம் த்ரோவர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் பத்த இந்த ஹவுஸ் அவங்க ஹஸ்பண்டும் வீட்டுக்குள்ள வராங்க இவங்களோட கார் garaageல இருந்து வெளியே வந்து அது எரியுது வீட்டுக்குள்ள ஒரு பிளாஸ்ட் போய் பார்த்தா அந்த வீட்டையே பத்த இவங்க முன்னாடி ஒரு தேனி ஒன்னு பறந்து போகுது. ஹவுஸ் ஓனர்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க பார்த்த ட்ரிவரும் ஆமா இங்க என்ன பண்றீங்க? அப்படினு கூலா ஹவுஸ் இவர் கேஸ்

உடனே ட்ரிவர் போலீஸுக்கு கால் பண்றாரு அதுவும் எந்த போலீஸ்னா அடிக்கடி ட்ரிவர் பொழுது காலிங் பெல் அடிச்சு என்னங்க ட்ரெஸ் இதுன்னு கேட்டார்ல அந்த போலீஸுக்கு கால் பண்ணி ஹலோ சார் நான் ட்ரிவர் பேசுறேன் அதான் நான் கூட ஹவுஸ் சிட்டிங்ல இருந்தேன் நீங்க கூட என் ட்ரெஸ் கேவலமா இருக்குன்னு சொன்னீங்களே ஆ ஞாபகம் இருக்கு எப்படி ஜெயில் சௌகரியமா இருக்கா எனக்கு நல்லா தான் இருக்கு இங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னு பேசும்போதே ஏ ட்ரிவர் எப்படி இருக்குன்னு தண்ணிய ட்ரிவர் மேலேயே ஊத்திட்டு போறாங்க சார் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு ட்ரிவரும் நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஸோ இதை கேட்ட போலீஸும் ஸ்ட்ரைட்டா அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் வீட்டுக்கே போயிட்டு நிறைய கேள்விகளை கேட்கறாங்க பத்தாவதுக்கு ஜெயில இருக்கிற திருடனையே கூட்டிட்டு வந்து ஆமாங்க இவர்தான் எனக்கு காசு கொடுத்தாருன்னு சொல்ல வச்சு இவரே குற்றவாளியாகி இவரே ஜெயிலுக்கும் வந்துடுறாரு இந்த இந்தாலே ஒரு ஃப்ராடு இவனால உள்ள போன நம்ம ட்ரிவரையும் அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க சோ ரொம்ப சந்தோஷமா ட்ரிவர் அந்த ஜெயில விட்டு வெளியே வராரு அவருக்காக அவரோட ஒய்ஃபும் பொண்ணும் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு ஓடி வந்து ட்ரிவரை ஹக் பண்ணி நீங்க வெளியே வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றா அதோட ட்ரிவர் செஞ்ச வேலைக்காக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு ட்ரிவர் ஒரு மக்கள் அந்த செக்க எப்படி பிடிக்கணும் கூட தெரியல தலைகளா பிடிச்சு வச்சிருக்காரு அதுக்கப்புறமா அந்த போலீஸ்காரர் சொல்றாரு ஏய் தலைகளா பிடிச்சிருக்க இப்படி திருப்படானு அப்புறம் ட்ரிவரும் திருப்பி அழகா போஸ் கொடுக்கறாரு அப்புறம் ட்ரிவரும் அவர் பொண்ணு கிட்ட கொடுத்த வாங்க காப்பாத்துறாரு ஜாலியா ஹாலிடேவுக்கு போறாங்க பிரெட் எடுத்து அதுல பீனட் பட்டர் தடவிக்கிட்டு ஜாலியா உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டே சாப்பிடுறாரு சோ லைஃப் சந்தோஷமா போகுதுன்னு பார்த்தா திரும்பவும் அந்த தேனியுடைய சவுண்டு கேக்குது இவரு பீனட் பட்டர் தடவை பிரெட்ல அது உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்குது இவரும் அதை அடிக்கலான்னு பொழுதுதான் அவருக்கு மனசு வரலட்சம் பாவம் அதுவும் ஒரு உயிர் தான்

flow guys